வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான நாட்டு சக்கரை உளுத்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். மெயினாக பொம்பளை பிள்ளைங்க இடுப்பு ஒழிக்கு ரொம்ப நல்லது, நல்லா கேட்குங்க. இது இந்த எளிதியான உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. அது கடுப்பை தச்சுக்கோங்க. கஞ்சி காய்ச்ச தேவையான அளவு தண்ணி ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடானோடனே மாவை சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் மாவை சேர்த்துக்கலாங்க. உளுத்த மாவை, உளுத்த மாவை சேர்த்து கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. உளுத்த மாவு எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கேற்றப்பல தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டே இருங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மாவு வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கஞ்சி கொண்டாந்து எடுத்து அடுப்பில் வச்சு நாட்டு சக்கரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து துரி வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு வறுத்த திராட்சை முந்திரி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்த ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.